முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை பார் அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கின்றான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில் தீயதினப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விட்டுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழி மரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாவிடமிருந்து வெட்டி எறிவேன் நேபாற்றின் மகன் எரோபவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய் மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்துப் பறவைகளுக்கு இரையாவர் என்றார் ஆண்டவர் பார்வையில் தீயதினப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து இருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்குத் துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு புனித எழுதிய நச்சைதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து விரைவசனங்கள் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்தோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இறையேசுவிலன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வேபும் தொலைக்காட்சியூடாக இறை வார்த்தை பகிர்விலே இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்காக இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் இறையேசுவிலன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளுக்கு கூறிய நற்செய்தி மற்ற நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நற்செய்தியிலே ஒரு பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இரயேசுடன் பார்ந்தவர்களே நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த உலகத்திலே பகைவர்களுக்காக பகைவரை அன்பு கூறுவதும் துன்புறுத்துவர்களுக்காக ஜெபிப்பதும் என்பது நடைமுறை சாத்தியமற்றது ஆனால் இறைமகன் கிறிஸ்து எங்களை பார்த்து இதை வாழ்வாக மாற்றும்படி எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார் ஏன் பகைவரை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் ஏன் துன்புறுத்தவர்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் இறைய சுயல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எங்களுடைய பகைவர்களை நாங்கள் அன்பு செய்கின்ற போது துன்புறுத்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே தூக்கத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம் அவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற போது நாங்கள் அடைகின்ற வேதனையிலிருந்து நாங்கள் விடுபடுகின்றோம் அவ்வாறே நாங்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற போது உடல் ரீதியான தாக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைகின்றோம் சில நேரங்களிலே அவர்களுடைய அந்த செயற்பாடை நாங்கள் நினைத்து கொண்டு போது உடல் ரீதியாக நாங்கள் பலவீனம் அடையலாம் ஆகவே அவர்களுக்காக நாங்கள் அவர்களை அன்பு செய்கின்ற போது அவர்களை மன்னிக்கின்ற போது அவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது நாங்கள் உடல் ரீதியான உற்சாகத்தை நாங்கள் பெறுகின்றோம் மூன்றாவதாக அவர்களுக்காக பகைவர்களை அன்பு செய்கின்ற போது அவர்கள் துன்புறுத்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் அன்றாடுகின்ற போது எங்களுக்கு ஆண்டவருடைய மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே தான் இறைமகன் கிறிஸ்து இன்றைய நாளிலே சொல்லுகின்றார் உங்களுடைய பகைவரை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்தவர்களுக்காக செபியுங்கள் அதனூடாக நாங்கள் துக்கமற்றவர்களாக வேதனையற்றவர்களாக மாறுகின்றோம் உடல் ரீதியாக உற்சாகம் கொண்டவர்களாக மாறுகின்றோம் நாங்கள் எங்களுடைய வாழ்ச்சி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்க முடியும் ஆகவே இன்றைய நாளிலே இந்த பண்பை வாழ்வாக மாற்ற நாங்கள் தொழில் செய்கின்ற இடமாக இருக்கலாம் பாடசாலையாக இருக்கலாம் எங்களுடைய ஆலயமாக இருக்கலாம் வழிபாட்டுக்கு செல்லுகின்ற இடமாக இருக்கலாம் வியாபார தலங்களாக இருக்கலாம் இவ்வாறான இடங்களிலெல்லாம் எங்களுடைய பகைவரை அன்பு செய்ய துன்புறுத்துவதற்காக செபித்து ஊடாக நாங்கள் விடுதலை அடைந்த மக்களாக மாறுகின்ற வரத்தை இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடரும் இந்த நாளிலே விதமாக இறைவனிடம் மன்றாடுவோம் ஆமேன்